பகவான் ஒருமுறை காலை 10 மணி இருக்கும் சிங்கப்பெருமாள் கோவில் அந்த இடத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் என்ற பக்தர் பகவானிடம் அடிக்கடி வருவது வழக்கம். அவர் காலை 10 மணிக்கு வந்தார். சுவாமி உள்ளிருந்து வெளியே வந்து அவரை கதவை திறந்தார். இவரை உள்ளே வரச் சொன்னார். அங்கு ஏற்கனவே மதுரை கார்ப்பரேஷன் மாநகராட்சி ரிட்டையர்ட் கமிஷனர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். சுவாமி அவருடன் பல ஆன்மீக விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தாராம். எத்தனை மணி நேரம்? காலை 10 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரை திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பகவானோட வாயிலிருந்து வந்த அந்த பொக்கிஷங்களை எல்லாம் எழுதவில்லை. ஏனோ தெரியவில்லை, அவைகளில் எத்தனையோ பொக்கிஷங்கள் பொய்ந்து கிடக்கும். சுவாமியின் இச்சையில்தான் எல்லாம் நடக்கிறது. ஆனால் மேற்கொண்டு அவர் கூறியதை பார்ப்போம். திரு ராதாகிருஷ்ணன் காலையில் ஒரு கப் காஃபி மட்டும் சாப்பிட்டு வந்திருந்தார். அந்த 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சுவாமியும் ஒன்றும் சாப்பிடவில்லை, அந்த கமிஷனர் அவர்களுக்கும் ஒன்றும் கொடுக்கவில்லை, ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒன்றும் கொடுக்கவில்லை. பட்ட பட்னியாக இருந்தார். ராதாகிருஷ்ணனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. சுவாமி எப்பொழுதும் அவர் வந்தால் ஏதாவது சாப்பிட்டாயா என்று கேட்பாராம், இல்லை என்றால் போய் சாப்பிட்டு வா என்று சொல்வாராம், இல்லை என்றால் ஏதாவது ஒரு டீயோ பாலோ வாங்கி தருவாராம். அன்றைக்கு ஒன்றுமே இல்லையே, பெருமளவில் உரையாடல் தான். இவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனாலும் உள்ளூர இவரை மறந்து உணவை நினைக்க ஆரம்பித்தார். 6 மணி ஆன போது வாசலில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ராதாகிருஷ்ணன் அவர்களை போய் பார்க்க சொன்னார் சுவாமி. அப்பொழுது இந்த உள்ளூரில் சேமிப்பு கணக்கு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் வைப்பு நிதி, அந்த பிரிவில் போஸ்ட் மாஸ்டராக இருந்தவர் உள்ளே நுழைந்தார். கணேசன் என்றோ அவருடைய பெயர். அவர் உள்ளே நுழைந்தார். அவரும் பகவானுக்கு மிகவும் பரிச்சயமானவர், பகவானை வழிபடுபவர், பகவான் நாமத்தை சொல்பவர்தான். அவர் உள்ளே நுழைந்தார். நுழைந்த உடனே சுவாமி கணேஷ் சர்மா, நீங்கள் உடுப்பி ஹோட்டலுக்கு போய் 4 பார்சல், 3 சப்பாத்தி 1 பார்சலில் வாங்கி வர வேண்டும் என்று சொல்லி பகவான் அவரை நேரே நோக்கி, சட்டினியோ சாம்பாரோ வாங்கி வரக்கூடாது, நினைவில் வைத்து கொள்ளுங்கள், 4 பார்சல், 3 சப்பாத்தி மட்டும் வாங்கி கொண்டு வர வேண்டும், வேறு எதுவும் வாங்கி கொண்டு வரக்கூடாது, சட்னி சாம்பார் வரக்கூடாது என்று மிக குறிப்பாக அழுத்தமாக சொல்லி அனுப்பினார். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உள்ளூர ஒரு சந்தோஷம், அடடா சப்பாத்தி வரப்போகிறது, சுவாமி நம்முடைய பசி எரிந்து அதற்கு ஏற்பாடு செய்கிறார் என்று மகிழ்ந்தார். பாவம் அந்த கார்ப்பரேஷன் கமிஷனருக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். பிறகு சிறிது நேரத்தில் மறுபடியும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ராதாகிருஷ்ணன் போய் கதவை திறக்க சொல்லி பகவான் சொன்னார், திரு கணேசன் அவர்கள் அந்த உடுப்பி ஹோட்டலிலிருந்து அந்த பார்சல்களை எல்லாம் வாங்கி வந்தார்கள், சுவாமி முன் வைத்தார்கள். துரதிருஷ்டவசமாக ஒரு பாத்திரத்தில் சட்னியும் சாம்பாரும் வாங்கி வந்து விட்டார்கள். சுவாமி எதை கொண்டு வரக்கூடாது என்று மிகவும் அழுத்தமாக சொன்னாரோ அது அவரையும் மீறி வந்து அங்கே உட்கார்ந்து விட்டது. சுவாமியினுடைய சங்கல்பத்தையும் மீறி சில சமயங்களில் இயற்கையில் உள்ள
அந்த ஃபோர்ஸஸ் என்று சொல்வோம், அவை அவரையும் சேலஞ்ச் பண்ண போல் இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்துவிடுகின்றன. சுவாமிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது, ருத்ரமாகிவிட்டார். நான் சொன்னேன் இல்லையா, எப்படி நீங்கள் இப்படி வாங்கி வந்தீர்கள், நான் மெனக்கெட்டு சொன்னேனே உங்களிடம் இதை கொண்டு வரக்கூடாது என்று, இதை எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் என்றார். இதை அத்தவை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் அங்கே ஹோட்டலிலேயே திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றார். இந்த பிச்சைக்காரன் இதை தொடமாட்டார், அங்கே கொண்டு போய் கொடுத்து விடுவோம், அங்கே இருந்த என்னுடைய கணக்கு தப்பாகிவிட்டதே, நான் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையே, என் கணக்கு தப்பாகிவிட்டதே, கணக்கு தப்பாகிவிட்டதே என்று புலம்பினார். கோபமாய் அவரை பார்த்தார். அங்கிருந்து இதை கொண்டு வந்தீர்கள், இதை கொண்டு போய் கொடுங்கள், அங்கேயும் என்னுடைய கணக்கு முடிந்து விட்டது என்று கூறிவிட்டார். இதற்கு யார் பொறுப்பு, யார் செய்தார்கள் என்பதெல்லாம் நாம் உள்ளே சொல்ல வேண்டாம், செல்ல வேண்டாம். அன்றைக்கு துரதிருஷ்டவசமாக இது நடந்த பொழுது ஹோட்டல் அதிபர் ஸ்ரீ ராமச்சந்திர உபாத்யாயா ஹோட்டலில் இல்லை, அவர் வெளியே சென்றிருக்கும் சமயம் இப்படி கவனக்குறைவாக நடந்துவிட்டது. பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இவர் திரும்ப எல்லாவற்றையும் எடுத்து சென்று அங்கே இதை திருப்பி கொடுத்து நடந்ததை சொன்னவுடன் அவருக்கு ரொம்ப வருத்தமாகிவிட்டது. அவர் பெரிய பக்தர், சுவாமி அந்த ஊருக்கு வந்த சிறிது நாளிலிருந்தே அவர் சுவாமி அவரிடம் நெருங்கி பழகியிருக்கிறார். அங்கு ஹோட்டலில் சென்று உணவு அருந்திருக்கிறார். அவர்களும் பார்த்து பார்த்து செய்வார்கள். ஆனால் அன்றைக்கு துரதிருஷ்டவசமாக அப்படி நேர்ந்துவிட்டது. அவரும் அப்செட் ஆகிவிட்டார். என்னது சுவாமி இப்படி சொல்லிவிட்டாரே, இந்த மாதிரி நேர்ந்து விட்டதே என்று அவருக்கு வருத்தம். சுவாமி உடனே இங்கு இதையெல்லாம் அனுப்பிய உடனே ராதாகிருஷ்ணனுக்கும் அந்த கமிஷனர் அவர்களுக்கும் அங்கிருந்த பொட்டுக்கடலை அதை எடுத்து சிறிது சிறிது கொடுத்தார். காய்ந்த நெல்லி முள்ளியை கொடுத்தார். அதன் பிறகு அந்த கமிஷனர் அவர்களை அனுப்பிவிட்டார். அந்த கணேஷ் சர்மா வந்தார் திரும்பி, அவரிடமும் ஏதோ ஒரு பழமும். கமிஷனர் அவர்களுக்கும் கணேஷ் சர்மாவுக்கும் பழமும் ஏதோ ஒரு பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டார். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொட்டுக்கடலையும் நெல்லிமொழியும் கொடுத்தார். இரவு 10 மணி ஆகிவிட்டது. ராதாகிருஷ்ணனும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ராமச்சந்திர உபாத்யாயா அவர்கள் ஓடி வந்தார்கள். வந்து சுவாமியிடம் பதறி போய், சுவாமி நான் வெளியில் சென்றிருக்கும் பொழுது இப்படி நேர்ந்து விட்டது, தாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்டார். சுவாமி சொன்னார், அங்கு வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஸ்வீட் வேண்டாம் என்று சொல்வேன், யாரேனும் கொண்டு வந்து போட்டு விடுவார்கள். அது மட்டுமில்லை, நான் இப்படி நான் கூறியபடி நடக்கவில்லை என்று நான் கோபம் கொள்வதை எல்லாம் விமர்சிக்கிறார்கள். என்ன சுவாமி, நீங்கள் சொன்னபடி நடக்கவில்லை என்றால் ஏன் இவ்வளவு கோபம் கொள்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். உங்கள் யாருக்கும் என்னுடைய செயல் புரிவதில்லை, உங்களை மாதிரி அல்ல இந்த பிச்சைக்காரன். இந்த பிச்சைக்காரனின் ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்சத்தை தொடர்போடு இருக்கிறது. இவன் கையசைப்பு வேறு, உங்கள் கையசைப்புகள் வேறு. இந்த பிச்சைக்காரன் ஏதாவது ஒன்று சொல்லி மாறி நடந்துவிட்டால் அது பிரபஞ்ச அளவில் பாதிப்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, அதை சரி செய்வதற்கு இந்த பிச்சைக்காரன் மிகவும் துன்பப்பட வேண்டும் என்று கூறினார். இந்த பிச்சைக்காரனின் ஒவ்வொரு கண் அசைவிலும், ஒவ்வொரு கை அசைவிலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதிலும் இந்த பிரபஞ்சத்தின் பணி
முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிச்சைக்காரன் இந்த பிரபஞ்சத்தோடு முழுமையான தொடர்பு கொண்டிருக்கிறான். இந்த பிச்சைக்காரன் ஒன்று சொல்கிறார் என்றால் அது இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையான ஒன்று. அது மாறி நடந்துவிட்டால் அந்த பிரபஞ்ச அளவில் அந்த பாதிப்பு இருக்கும். அதை சரி செய்வதற்கு மறுபடியும் இந்த பிச்சைக்காரன் பாடுபட வேண்டும், துன்பத்திற்கு ஆளாக வேண்டும் என்று கூறினார். இதை யாரும் உணர்வதில்லை. அவர்களைப் போலவே இந்த பிச்சைக்காரனையும் நினைத்து ஏதேதோ பேசிவிடுகிறார்கள், ஏதேதோ நினைத்துக் கொள்கிறார்கள் என்று அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு சாதாரண விஷயம் சப்பாத்தி வாங்கி கொண்டு வருவது. நாம் சப்பாத்தி எங்கு வேண்டுமானாலும் நிறுத்தி என்ன வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்கிறோம், அந்த மாதிரி அல்ல அது. அவருடைய அந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். அவர் கோபம் என்பதும் கூட அந்த பிரபஞ்சத்தின் முழுமையுடன் தொடர்பு கொண்டதுதான். அவர் சொல்வார், இந்த பிச்சைக்காரன் கோபமாக யாரிடமாவது பேசினால் கூட அது அவர்களுக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாயிருக்கும். கடைசியில் சுவாமி கேன்சர் வந்து படுத்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் அழுது அழுது அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது? முழுக்க முழுக்க உலகத்திற்காக பாடுபட்டவர்கள் தாங்கள், அப்படி இருக்கும் பொழுது உங்களை ஏன் இப்படி உங்கள் தந்தை படுத்துகிறார் என்று ஆற்றாமையால் கேட்டேன், அழுது கொண்டே தான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்தில் எதையோ சரிபடுத்துவதற்காக இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த துன்பத்தை என் தந்தை கொடுத்திருக்கிறார் என்றார். For some cosmic balance, Father has given the suffering to this beggar. அந்த பகவான் எப்பேற்பட்ட பணியை எடுத்து நடத்தி வந்திருக்கிறார், இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் இந்த உடம்பு இல்லாமல் இன்னும் சிறப்பாக இந்த பணியை செய்ய முடியும் என்று வாக்களித்தார். அதனால் இன்றைக்கும் பகவான் ஸ்தூல சரீரத்தோடு நாம் நடமாடி பார்க்க முடியவில்லை என்றாலும் அந்த இறை பணியை, தந்தையின் பணி, இவர்தான் தந்தை, தந்தையும் இவரும் வேறல்ல, இந்த பிரபஞ்ச பணியை இப்பொழுதும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இதோ நாம் பார்க்கும் அளவுக்கு மூர்த்தியாக நின்று கொண்டிருக்கிறார். கையை தூக்கி உயிரே கையை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கணக்கு இன்றைக்கும் தப்பாமல் நடந்து கொண்டுதான் இருக்கும். நாம் எத்தனையோ விஷயங்களை மாற்றி மாற்றி பண்ணி அவருடைய கணக்கை தப்பாக்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஆயினும் அவர் அதை சரி செய்து கொண்டுதான் இருப்பார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா. ஒரு பெரிய கொடிய நோயின் கையில் சிக்கி மக்கள் பயத்தினால், பாதி வியாதி என்றால் பாதிக்கு மேல் பயம், வியாதி வராதவர்கள் கூட பயத்தினால் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் வியாதி வந்தவர்களை விட. இன்றைக்கு இது ஏதோ கணக்கு தப்பாகிதான் இந்த மாதிரி வந்திருக்கிறது. நாம் தான் பல விஷயங்களை ஒரு இறை உணர்வு இல்லாமல், இறை பக்தி இல்லாமல், மனம் போன போக்கில் உலகில் எல்லோரும் ஏதேதோ காரியங்களை செய்து சுவாமியினுடைய கணக்கை எல்லாம் தப்பாக்கி இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அவர்தான் அதையும் சரி செய்ய வேண்டும். அதை அவர் ஒரு நிமிடத்தில், சை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிமிடத்தில் செய்துவிட முடியும். அவர்தான் அதை செய்யவும் முடியும். They are the custodians of the divine plan. அவனால் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். பகவான்